எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னோடய பேர் எம்எஸ் ராஜ். மெரினா புரட்சி அப்படிங்கிற படத்தினுடைய தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர். 2017 ஜனவரியில் ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து தமிழகம் மட்டுமில்லை உலகமெங்கும் 33 நாடுகளில் 192 மணி நேரம் தமிழர்கள் நடத்திய தன்னெழுச்சி மிக்க போராட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் மற்றும் சூழ்ச்சிகள் இதை மற்றும் நிறைய உண்மைகளை சொல்லக்கூடிய ஒரு புலனாய்வு திரைப்படம் தான் இந்த மெரினா புரட்சி. இந்த மெரினா புரட்சி திரைப்படத்திற்கு 2018 செப்டம்பரில் சென்சார் வேணும் அப்படின்னு விண்ணப்பித்தோம். எந்த காரணமும் சொல்லாமல் சென்சார் வந்து நிராகரிச்சிட்டாங்க. நிராகரித்ததோடு மட்டும் இல்லாமல் படத்தை வந்து ஃபஸ்ட்டு ரிவைசிங் கமிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ரிவைசிங் கமிட்டியில் வந்து நடிகை கௌதமி தலைமையிலான குழு படம் பார்த்துட்டு அவங்களும் எந்த காரணமும் சொல்லாமல் இந்த படத்தை வந்து நிராகரித்தாங்க. ஸோ இந்த படம் வந்து ஜல்லிக்கட்டு தொடர்புடைய பொங்கல் தொடர்புடைய படம், இதை திட்டமிட்டு தாமதம் செய்கிறார்கள் நிராகரிக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் வந்து வழக்கு தொடர்ந்திருந்தேன் தணிக்கைத்துறை மேலே. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்க்கிறதுக்கு முன்னாடி இந்த திரைப்படம் தடை செய்யப்பட்ட பிறகு ஒரு தமிழனுடைய படம், தமிழ் உணர்வை சொல்லக்கூடிய தமிழர்களுடைய தன்னெழுச்சியான போராட்டத்தை முடக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு உலகத்தில் உள்ள 11 நாடுகளில் உள்ள தமிழர்கள் வந்து இந்த படத்தை வந்து அவங்களே முன் வந்து திரையிட்டாங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, சிங்கப்பூர், ஏமன், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அயர்லாந்து, இப்படி பல நாடுகளில், கம்போடியா உட்பட. அதில் கனடா அரசாங்கம் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் வந்து எல்லோரும் பார்க்கக்கூடிய படம் தான் அப்படின்னு சென்சார் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டையும் சிங்கப்பூர் அரசாங்கமும் இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தாங்க. இந்த ரெண்டு சென்சார் சர்டிஃபிகேட் மற்றும் அந்த நாடுகளில் படம் பார்த்த தமிழர்கள் வந்து இது ஒரு முக்கியமான படம், இந்த படத்தை பார்க்கும்போது தான் இதுக்கு பின்னால் இருந்த அரசியல் சூழ்ச்சிகளை நாங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது, இதை தடை செய்யக்கூடாது அப்படின்னு பேசின வீடியோ பதிவுகளையும் பார்த்து நீதிமன்றம் ஜனவரி 7 இந்த படத்தை பற்றிய சென்சார் முடிவு வந்து ஒரு வாரத்துக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஜனவரி 17 ஹைதராபாத்தில் செகண்ட் ரிவைசிங் கமிட்டி, நடிகை ஜீவிதா தலைமையிலான குழு வந்து இந்த படத்தை பார்த்தாங்க. பார்த்ததுக்கு பிறகு டியூ சர்டிஃபிகேட் தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குவதற்கு கிட்டத்தட்ட 3.5 காலம் ஆயிருக்கு. ஒரு வழியாக டியூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போ பத்திரிகையாளர்கள் மூலம் இதில் சொல்ல விரும்புகிற தகவல் என்ன அப்படின்னா, இப்போ அந்த படம் வந்து டியூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க, அது ஜனவரி 17 கொடுத்துட்டாங்க. ஆனால் சர்டிஃபிகேட்டை கொடுத்தது வந்து கிட்டத்தட்ட 3.5 காலம் ஆயிருக்கு. இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தான் வந்து சென்சார் போர்டு வந்து இதை நோக்கியே நகர்றாங்க. சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கே வர்ற மாதிரியான ஒரு சூழல். இரண்டாவது, இப்போ முக்கியமாக வந்து கட்லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, கட்லிஸ்ட்னா அந்த படத்தில் எதை எதை நீக்கணும் அப்படின்னு. பீட்டாவுக்கு எதிரான ஒரு வாசகம் கூட வரக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் கட்டு பீட்டாவுக்கு எதிராக. ஆனால் அந்த போராட்டமே பார்த்திங்கன்னா பீட்டாவுக்கு எதிரான போராட்டம் தான். பீட்டா தடை செய்யப்பட வேண்டும்னு 10 லட்சம் பேரும் போராடிருக்காங்க. 10 லட்சம் வீடியோ ஃபேஸ்புக்கில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, வாட்ஸ்அப்பில் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருக்குது. பட் இந்த படம் மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பீட்டாவுக்கு எதிராக ஒரு வாரத்தோடு இந்த படத்தில் இருக்கக்கூடாதுன்னு பீட்டா எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. 100 கோடி ரூபாய் மான நஷ்டம் வழக்கு போடுவோம், நீ வந்து இந்த படத்தில் வந்து எங்களை பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு. அப்போ நான் வந்து மறுபடியும் பதில் நோட்டீஸ் அனுப்பிச்சேன். அரசியலமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய சுதந்திரம் ஒன்று இருக்குது, 19(1)(a). நான் கண்டிப்பாக உண்மையை பதிவு செய்வேன், அதில் வந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பீட்டா வந்து எனக்கு செப்டம்பர் 26 வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. செப்டம்பர் 30 தடை செய்யப்படுது. இப்போ யார் காரணம்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? கட்லிஸ்ட்டில் முதல் கட்லிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பீட்டாவுக்கு எதிராக ஒரு வாசகம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது முடியாது அப்படின்னு நான் வாரண்டி பண்ணுறேன். இந்த போராட்டம் ஒரு 2 மாதமாக போகுது. அப்புறம் இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா உண்மைகளை பதிவு செய்யணும் அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய நோக்கம். உண்மைகளை நம்ம பதிவு செய்யணும், யார் சார்பாகவும் இல்லை. ஆனால் குறிப்பாக மத்திய அரசினுடைய நிலைப்பாடுகள் சில இது விமர்சனத்துக்குள்ளாச்சு இந்த படம் வந்து இந்த போராட்டத்திற்கு முந்தைய காலகட்டத்தில். ஸோ மத்திய அரசுங்கிற வார்த்தையே வரக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டாவது கட்டு அவங்க கொடுக்குறது. அப்போ இந்த போராட்டம் இவர்களிடம் பல முறை பேசி போராடி இது பண்ணி கடைசியாக 18 இடங்களில் மத்திய அரசுங்கிற வார்த்தையை மீட் பண்ணியிருக்கிறோம் வேறு வழியின்றி. பீட்டாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் சில இடங்களில் வார்த்தைகளை பீட்டாங்கிற வார்த்தையை மீட் பண்ணி பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் இந்த மெரினா புரட்சி அப்படிங்கிற படத்திற்கு சென்சார் வாங்கிய போராட்ட கதை. இதுக்கிடையில் என்ன அப்படின்னா, முக்கியமாக வந்து நம்மளுடைய இப்போ இந்தியாவில் வந்து கருத்து சுதந்திரம் இருக்குது, சுதந்திரம் இருக்குது, எல்லாமே இருக்குன்னா கூட நடந்து முடிந்த ஒரு போராட்டத்தை, நடந்து முடிந்த ஒரு உண்மையை பதிவு செய்வதற்கு இவ்வளவு போராட வேண்டியிருக்கு. நீதிமன்றம் தலையிடலைன்னா இந்த படத்துக்கு வந்து சென்சார் கிடச்சிருக்காது. ஸோ நீதிமன்றம் தலையிட்டதுனால தான் சென்சார் வாங்க முடிந்திருக்கு. ரெண்டாவது, அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் நம்ம கைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது, தேர்தல் நாட்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு தான் இருக்குது. ஸோ இந்த போராட்டத்திற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டோம். ஸோ இதை வந்து 3 இந்த படத்தை திரையிடலாம் அப்படின்னு இருக்கோம் 3 இப்போ என்ன அப்படின்னா வந்து ஒரு உலகத்தில் வந்து பல்வேறு வகையான போராட்டங்கள் நடந்திருக்கு. ஆக்குபை வால் ஸ்ட்ரீட் ப்ரொட்டஸ்ட்டு, மெக்சிகோவில் ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு, மல்லிகை புரட்சி நடந்திருக்கு, இப்படி பல போராட்டங்கள் இருக்குது. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ரொட்டஸ்ட்.
அதில் வன்முறை கிடையாது, அதில் பல மதத்தவரை சேர்ந்தவர் கலந்துக்கிட்டாங்க, எவ்வளவோ ஒற்றுமையை நடத்துனாங்க, கடைசி நாள் வன்முறையை தவிர. ஸோ இந்த போராட்டம் திரைக்கு வரும் பொழுது நம்ம எல்லாருக்குமே மறுபடியும் அந்த போராட்ட களத்துக்கு போன ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் நிறைய அதிர்ச்சிகரமான உண்மைகள் இருக்கும். இந்த போராட்டத்துக்கு வந்து என்னால் தான் கூட்டம் கூடுச்சு அப்படின்னு நிறைய நடிகர்கள் பேசுகிறாங்க. இந்த நடிகர்களுடைய ரோல் இதில் என்ன, ஏன் கடைசி நாள் அவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற உண்மையை இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். மேபி 24 இல்லை 31. அப்படி அதாவது அவங்க ஆக்சுவலாக கொடுத்தது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இப்போ நம்ம உடனடியாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ ஆனால் நமக்கு வந்து ஜனவரி 17ஆம் தேதி படம் பார்த்தாங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக இவங்க ஜனவரி 18ஆம் தேதி கொடுத்துருக்கணும் சர்டிஃபிகேட். ஜனவரி 18ஆம் தேதி எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தால் நான் பிப்ரவரியிலே இதை பண்ணியிருப்பேன், தேர்தலுக்கு முன்னாடியே பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு அது கிடைக்கல. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு தேர்தலில் வந்து ஆளுங்கட்சிக்கு மத்திய மாநிலத்துக்கு வந்து வாக்குகள் வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நினைச்சிருக்கிறாங்க. அது மறைமுகமாகவே அந்த பொருள் இருக்குது அதுக்குள்ளே. 17ஆம் தேதி படம் பார்க்குறாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு ஹைதராபாத்தில் என்ன சொல்கிறாங்க, யூ சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் என் கைக்கு வரலையே. டெல்லியிலேருந்து 13 முறை வந்து ஃபோன் பண்ணி அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்களே சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாதுன்னு. கடைசி நாள் வன்முறை அப்படியே இருக்குது சார் படத்தில். கனடா அரசாங்கம் அதனால தான் சார் அது வந்து மெச்சூர்ட் ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லியிருக்கு. லைவ் எல்லாமே லைவ் சார். அதான் நீங்கள் மறுபடியும் போராட்ட காலத்துக்கே போகிறீங்க. காவல்துறையினர் தீ வச்சது சம்பவம் எல்லாம் எல்லாமே இருக்குது சார். அது எதுவும் கட் பண்ண சொல்லியா அவங்க? அதாவது சார், அதாவது எப்படின்னா அது ஒரு 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 ஆக்சுவலி வந்து ஒரு சூட்சமாக தான் சார் இருக்கும் அது. அந்த சூட்சமம் எப்படின்னா அரசாங்கங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. மெரினா புரட்சி படம் மூலமாக அதில் சொல்லியிருக்கிற உண்மைகள் அரசாங்கத்துக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, சில அமைப்புகளுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. அமைப்புகள் யாருன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்களுடைய முன்னோக்கம். தயாரிப்பாளர் சங்கத்தை நாடுறதுக்கு முன்னாடி சார், நடிகர் சங்கத்தையும் தயாரிப்பாளர் சங்கத்தில் நாடினா கூட இது வெளிப்படையாக சொன்னால் வந்து நிறைய பேர் பயப்பட்டாங்க சார். இந்த இப்போ வந்து ஆக்சுவலாக அதனுடைய வீரியம் குறைஞ்சிருச்சு. இப்போ என்னென்னா இதுக்கு தலையிடுறதுக்கு யாரும் விரும்பலை ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இது ரிஸ்க்கு வேண்டாம், சென்சாரே கொடுக்கல அப்படின்னு ஒன்று எல்லாருமே பின்வாங்குறாங்க. அதில் வந்து யாருமே தலையிடுறதுக்கு விரும்பலை. அது அவங்கக்கிட்ட தான் சார் கேட்கணும் சார். இன்னொன்று, இப்போ தயாரிப்பாளர் சங்கமே என்ன மாதிரி பொசிஷனில் இருக்குன்னு நீங்கள் தான் செய்தி போட்டுகிட்டே இருக்கீங்களே. என்ன பொசிஷனில் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் அவங்க பேசுனாங்க, என்ன பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவோ இருக்கே சார். ஆக்சுவலாக வந்து இன்னொன்று சார், நிறைய பேசுகிறாங்க, யாரும் செயல்படுத்துகிறதே இல்லையே. இன்னொன்று வந்து ஒரு ஒரு அரசாங்கம் வந்து இந்த படத்தை தடை பண்ணிடுச்சுன்னு எல்லாருமே பின்வாங்கிட்டாங்க சார், யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலையே சார். எதிராக யாருக்கு எதிராக சொல்கிறது என் நோக்கம் இல்லை சார். நடந்தது என்ன, இதுக்கு பின்னால் என்ன உண்மைன்னு சொல்லியிருக்கிறோம், அந்த உண்மைகள் சில பேருக்கு கசப்பாக இருக்கு சார். ஒரு 4 பேர் வந்து அதில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாங்க சார். ஒரு 4 பேர் அவங்கெல்லாம் விஐபிகள். அந்த விஐபிக்கள் 4 பேருக்கு ஒரு பின்னணி இருக்குதுன்னு ஒன்று சொல்லியிருக்கிறோம் சார். அந்த பின்னணிங்கிற வார்த்தை வந்து அது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தை வரக்கூடாது, அவங்க பின்னணி நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதை மீட் பண்ணியிருப்போம். 3 தான் சார். அந்த 4 பேரை நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க, அவங்களுக்குள்ள ஒரு மறைமுகமான பின்னணி இருக்குது. சார், அந்த ஆதாரம் வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க ஒரு ஆதாரம் சமர்ப்பிக்கிறாங்க. அந்த ஆதாரம் எந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்டது, அந்த ஆதாரம் எப்படி உள்ளே வந்தது, அதை ஏன் வந்து காட்டினாங்க அப்படிங்கிற அந்த உண்மையை சொல்லியிருக்கிறோம் சார். அப்போ அந்த படம் பார்க்கும் பொழுது அல்லது அதை பார்க்கும் பொழுது இந்த ஆதாரத்தினுடைய நம்பகத்தன்மை குறித்து உங்களுக்கு கேள்வி வரும். பிபி ஃப்ராங்க் இல்லையே, இப்போ நிறைய மியூட் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் மியூட் பண்ணலான்னு நீங்கள் ராவா ரியல் படத்தை பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த திரைப்படம் நார்வே திரைப்பட விழாவில் சிறந்த படம் விருது வாங்கியிருக்கு. நார்வே திரைப்பட விழாவில் அந்த படத்தை பார்த்த தமிழர்கள் ஐரோப்பா கண்டம் முழுக்க அந்த படத்தை நாங்கள் எடுத்து போகிறோம். ஏன்னா தமிழர்கள் இவ்வளோ ஒற்றுமையாக ஒரு போராட்டத்தை வெற்றியடைய வச்சுருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போது இவ்வளவு பிரமாதமாக ஒரு போராட்டத்தை ஜெயிக்க வைக்க முடியலாம் சொன்னாங்க. பட் அந்த உண்மை, அந்த உணர்வு, அந்த அடர்த்தி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போ படத்தில், ஏன்னா மியூட் பண்ணதுனால. நிறைய பொருளாதார நெருக்கடி சார், கிட்டத்தட்ட 9 மாதம் ஆகிடுச்சு பொருளாதார நெருக்கடி. அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் சென்சாருக்கு பணம் கட்டணும் படம் பார்க்குறதுக்கு, ஒவ்வொரு முறையும் நீங்கள் மியூட் பண்ணணும், ஒவ்வொரு முறையும் கட் பண்ணணும், ஒவ்வொரு முறையும் எடிட்டருக்கு பே பண்ணணும், ஒவ்வொரு முறையும் எல்லாமே திருப்பி பண்ணணும்.
இப்போ பீட்டாவுக்கு எதிரான வழக்கு நடத்துறதுக்கு நம்ம வழக்கறிஞருக்கு பணம் கொடுக்கணும், அந்த வழக்கு பார்க்கணும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்ம ஒரு வழக்கு போட்டிருக்கோம் தணிக்கைத்துறைக்கு எதிராக, அந்த வழக்கு. ஸோ இது எல்லாமே என்னென்ன சார் கடைசியாக வந்து இப்போ கூட ஆக்சுவலாக எதனால் வந்து உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, கருத்து சுதந்திரம் இருக்குது அப்படின்னு நம்ம நம்புகிறோம், அஃப்கோர்ஸ் இருக்குது. ஆனால் ஏன் இவ்வளோ தூரம், இது ஒரு சின்ன படம் சார் ஆக்சுவலாக, அது உண்மையிலே இது அந்த அளவுக்கு ஒருத்தனம் தெரியல. இதை போய் 9 மாதமாக தடுக்கிறாங்க அணை கட்டி வெளியில் வந்துடக்கூடாது, அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. தெரியலையே, இவ்வளோ வேர்த்து விறுவிறுக்க நான் வெளியில் உட்கார வேண்டியிருக்கேன், தெரியல. இல்லை சார், போராட்ட குளத்தில் நம்ம வந்து ஷூட் பண்ணியிருக்கிறோம் சார், ஷூட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் சேனல்களில் பார்க்க முடியாத எக்ஸ்க்ளூசிவான விஷுவல்ஸ்லாம் படத்தில் இருக்கும். என்னங்க, இல்லை சென்சார் போர்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர்கள் தான் மெம்பராக இருப்பாங்க, இது எல்லாருக்குமே தெரியுமே. அப்போ அது அண்டர்ஸ்டுட்டு தானே, அதெல்லாம் அது அண்டர்ஸ்டுட்டு தான். ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவானவர் தான் மெம்பராக இருப்பாங்க, அவங்க கொடுக்கலான்னு சொன்னால் கொடுப்பாங்க, கொடுக்கூடாதுன்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க, அதிலே தெரிஞ்சிக்க வேண்டியது தானே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மெரினா புரட்சி படத்தில் கடைசியாக நான் ஒரு சில வாசகங்கள் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணேன், அந்த வாசகத்தை கூட எனக்கு சேர்க்கவில்லை. என்ன அப்படின்னா, ஒரு மக்கள் புரட்சியினுடைய தாக்கம் வந்து 2 தலைமுறைக்கும் அந்த நாட்டில் இருக்கும். நீங்கள் வந்து ரஷ்ய புரட்சியிலேருந்து எடுத்து எத்தனையோ புரட்சி எடுத்துக்கோங்க, ஃப்ரெஞ்சு புரட்சின்னு. அப்போ மெரினா புரட்சியினுடைய தாக்கம் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடி இருக்கிறாங்க, எட்டுவழிச்சாலைக்கு போராடுறாங்க, நீட்டுக்கு எதிரான ஒரு உணர்வு இருந்தது, பொள்ளாச்சி பிரச்சனைக்கு எதிராக இருந்தது. ஸோ அந்த மக்கள் புரட்சியினுடைய தாக்கம் 2 தலைமுறைக்கு தொடரும், தமிழ்நாட்டில் அது தொடர்ந்துகிட்டு இருக்கின்ற வாசகங்களை சேர்க்க நான் அனுமதிக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் அதுதான். ஸ்டில் அந்த அதிர்வு இருக்குது, ஆனால் அந்த அதிர்வு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கல. சார் அதை தான் சார், இப்போ என்னென்னா, இந்த திரைப்படம் வந்து 11 நாட்டில் திரையிட்டோம்ல, முதன் முதலாக இந்த படத்தை வந்து அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் வந்து ஜேசு சுந்தரமாறன் ஒரு தமிழர் வெளியிட்டார் சார். அவர் வந்து குமரிக்கண்டம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் வந்து குமரிக்கண்டம்ன்ற ஒரு கண்டத்தில் தான் இருந்தாங்க, அப்புறம் தான் அது உடஞ்சி போச்சுன்னு ஒரு பிலீஃப் இருக்குது, ஒரு தியரி இருக்குது. அதை பற்றி ஆவணப்படங்கள்லாம் அவர் தயாரித்த ஒருத்தர், தமிழ் உணர்வாளர். அவர் வந்து இந்த படத்தை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு இதுக்காகவே ஒரு தயாரிப்பு நிறுவனம் தொடங்குறார் சார். அந்த நிறுவனத்து பேர் ஜே ஸ்டுடியோஸ், அவர் பேர் ஜே சி சுந்தரமாறன். அவர் தான் சார் இப்போ உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாரு. ஏன்னா இதை தமிழ்நாட்டில் நிறைய பேர் எடுப்பதற்கு யோசிப்பாங்க, தயங்குவாங்கன்றதுனால கலிஃபோர்னியாவை சேர்ந்த ஒரு தமிழர், தமிழ் உணர்வாளர் ஜே சி சுந்தரமாறன் அப்படிங்கிறத அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு உலகம் முழுக்க.